தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட நீதி கதை கேளுங்கம்மா. அன்பான மக்கள், தொலைக்காட்சி ரசிக பெருமக்களே, உங்களுக்கு பாரதி திருமகனின் பணிவான பாசமான வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு சொல்லை எடுத்து அதற்குள்ளிருந்து இரண்டு உத்தமர்களை சிந்திக்கப் போகிறேன். இரண்டு உத்தமர்கள் யார் தெரியுமா? ஒன்று ராமலிங்க அடிகளார், இன்றொன்று மகாத்மா காந்தி. உத்தமர் என்ற வார்த்தைக்கு எப்பேற்பட்ட அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். திருக்குறளை விட நீதி ஒன்று உண்டுங்களா? இந்த உலகத்தில் யார் தெய்வமாக போற்றப்படுகிறார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் அப்படின்னு சொன்னார் யாரு? வள்ளுவர். எப்படி வாழணும், இந்த வாழ்வாங்குனா என்ன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, அவர் தான் வள்ளல் பெருமாள். 11 கட்டளைகளை மனிதனுக்கு கொடுக்கின்றார். அதுவும் எந்த வயசுல தெரியுமா? இது வாழ்ந்த சம்பவம், நடந்த சம்பவம், நடந்த கதை. அதனால்தான் அந்த பக்தியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அடியே நினைக்கின்றேன். இந்தியா ஞானபூமிங்க, மகான்கள் சிறந்து பிறந்த நாடு. அதனால் நாம் மறக்கவே முடியாது. உலகத்திலே எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு பெருமை உண்டென்றால் இந்தியாவுக்கு ஞானிகள் சிறந்த பூமி என்று சொல்லலாம். வள்ளல் பெருமான் ஒரு ஞானி. அந்த நாட்டிலே, அந்த சமயத்திலே, நம் நாட்டிலே சமரசம் தேவைப்பட்டது. அந்த சமரசத்துக்காக இறைவனால் வருவிக்கப்பட்டவர் தான் வள்ளல் பெருமான். சிறு வயதிலே, 9 வயதிலே அவர் பள்ளிக்கூடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆசிரியர் கேட்கிறார், ராமலிங்கம், நான் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறேன், நீ என்னப்பா என்னை கவனிக்கவே மாட்டேன் என்கிறாயே, ஏதோ சிந்தனையில் இருக்கிறாயே. ஐயா, ஆசிரியர் ஐயா, என் மனமெல்லாம் எதை சிந்திக்கிறது தெருமா? கந்தகோட்டம் முருகப்பெருமானை சிந்திக்கிறது. 9 வயதில் கந்தகோட்டம் முருகப்பெருமானை சிந்திக்கிறதா? நான் நம்பவே முடியவில்லையே. அவரை பற்றித்தான் அவரிடம் மனிதனுக்கு உத்தமனாக வாழ்வதற்கு என்ன கட்டளைகள் வேண்டும் என்று இந்த பாடலை எழுதியிருக்கிறேன். உடனே ஆசிரியர் பாடலை வாங்கி பார்க்கிறார். 9 வயதில் குழந்தை பாடுமா? பாடுமே. அந்த கருவில் வாய்த்த திருவாக இருந்தால் பாடும். பாட வேண்டிய பாடலைத்தான் பாடும், பக்தியோடு பாடும். ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தனும் பாடினார். இங்கு அற்புதமாக வள்ளல் பெருமான் சிவபெருமானின் அருள் பெற்று மனிதன் வாழ்வாங்கு வாழும் 10 கட்டளைகளை, 11 கட்டளைகளை சொல்கின்றார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநறி விடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முக துய்யமணி உன்முக செய்யமணி ஷண்முக தெய்வமணியே என்று தெய்வமணி மாலையை பார்த்தவுடன் அந்த ஆசிரியர் என்ன ஆனார் தெரியுமா? அப்பா, ராமலிங்கம், நீயா என் மாணவன்? இல்லை, நீ எனக்கு குரு, நான் தான் உன் மாணவன் என்று காலில் விழுந்து வணங்குவது போல துடித்து கொண்டு அந்த வள்ளல் பெருமானை வணங்கினார். அன்பர்களே, இதுதான் மனிதன் வாழும் விதமாக வாழ்வது. இந்த 11 கட்டளைகளுக்குள் அதை விவரித்து தான் பேச வேண்டும். ஆனால் அந்த பாடலை படித்தே நாம் புரிந்து கொள்ளலாம். உத்தமர் என்ற வார்த்தைக்குள் கூர்ந்து நோக்குங்கள். மகான் காந்தி தன்னுடைய உத்தமர்த்தனத்தால் தான் இந்தியாவுக்கும் சுதந்திரம் வாங்கி தந்தார். உலகமெல்லாம் உத்தமர் காந்தி என்று போற்றப்படுகிறார். அதேபோல் வள்ளல் பெருமானும் உத்தமர் ராமலிங்க அடிகள் என்று போற்றப்படுகிறார். இத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? வள்ளுவப்பெருமான் சொன்னதுதான், வாழ்வாங்கு வாழ்ந்தார். அதை ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். வள்ளல் பெருமான் தன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சம்பவத்தை நினைவு கூறுகிறார். என்ன தெரியுமா? அவரோட வாழ்க்கையில் ஒரு சாமியார் இருந்தாராம். அவர் வாட்டுக்கு அமர்ந்திருப்பாராம். எதிர நடந்து போகிறவங்களை ஒரு விமர்சனம் பண்ணுவாராம். மனுஷன்தான் நடந்து போவான், ஆனால் அவன் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன தெரியுமா சொல்லுவாராம், அதோ பாருங்கள் பச்சோந்தி போகுது பச்சோந்தி போகுதும்பாராம். தந்திரக்காரன் ஒருத்தன் போனான்னா நரி போகுது நரி போகுதும்பார். அங்கேருந்து இங்கே போகிற 1.5 மணி நேரம் ஆகும். அப்படி ஒருத்தன் போனான்னா எருமை போகுது எருமை போகுது.
அப்படிம்பாராம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லும். மறதிக்காரன் யாராவது போனான்னா அரணபோகுது அரணபோகுதும்பாராம். தாவிக்கிட்டே இருப்பான் சில பேர், நிலையா எங்கேயுமே நிற்க மாட்டான். அப்படி ஒருத்தன் போனானா குரங்கு போகுது குரங்கு போகுதுன்னு. ஆனால் கைகளை வீசாமல் அடக்கி கட்டி கொண்டு உத்தமர் வெண்துகிலாக வரும்போது வள்ளல் பெருமான் வருகின்றார். அந்த சுவாமி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ உத்தமமான மனிதன் வருகின்றார். அன்பர்களே பாருங்கள், சுவாமியார்களுக்கு கூட உத்தமமான மனிதனை கண்டுபிடிக்க தெரிந்தது எப்படி தெரியுமா? வாழும் விதத்தில் வாழ்வதைத்தான். இது ஒரு பெரிய நீதி. நீதினா சாதாரணமாக இருந்தாதான் நீதின்னு அர்த்தம் இல்லை. சத்தியத்தை சொன்னாலும் சன்மார்க்கத்தை சொன்னாலும் சமரத்தை சொன்னாலும் அது நீதிதான். இனிமேல் வள்ளுவரை கடைபிடிக்க வேண்டுமா, வள்ளலாரை கடைபிடிக்க வேண்டுமா, மகான்களை கடைபிடிக்க வேண்டுமா, மகாத்மா காந்தியை கடைபிடிக்க வேண்டுமா? குறளை படிப்போம், நீதியை பெருக்குவோம். வள்ளலை படிப்போம், நீதியை பெருக்குவோம். எல்லாம் எதற்கு? வாழ்வாங்கு வாழும் மனிதனாக வாழ்வதற்குத்தான். அதுவும் எதற்கு? தெய்வத்துள் ஒன்றாக போற்றப்படுவதற்குத்தான். மனிதன் வாழ்ந்தான் என்று முடியக்கூடாது, தெய்வ நிலையை அடைந்தான் என்று முடிய வேண்டும். அதுதான் சம்பவம், சரித்திரமாகும் அருமையான மகான்களின் கதை. நன்றி, வணக்கம்.